வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன? காப்பர் டி பர்த் கண்ட்ரோல் அப்படின்ற இந்த கருவியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை யார் கண்டுபிடிச்சாங்க, இதோட பயன்பாடு என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். காப்பர் டீனா என்ன, ஐயூடி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இதோட முழு விவரமான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முதல் முதல்ல கண்டுபிடிச்ச வருடம் அப்படின்றது 1960. லசார் சி மார்குலஸ் அப்படின்றவர் தான் இது முதல் தடவை கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து பிளாஸ்டிக்கில் கண்டுபிடிக்கிறாங்க. தெர்மோ பிளாஸ்டிக் அப்படின்ற வகையில் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா இதை வந்து காப்பர் காயில் வந்து ரோல் பண்ணுற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா டி ஷேப் கொண்ட இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய யூட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பொருத்துவாங்க. ஒரு குழந்தை பேருக்கு அடுத்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து பொருத்துவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்களோட விந்தணுக்களை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அனுமதிக்காமல் இது வந்து தடை செய்யும். தடை செய்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேரை வந்து பார்த்திங்கன்னா தடுக்கும். அது சாதனமாக வந்து பார்த்திங்கன்னா கருதப்படுது. இது பல வகையான ஷேப்ஸ் அப்படின்ட்டு வெளிநாட்டில் யூஸ் பண்ணப்படுது. பட்டு இந்தியர்களான நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டி ஷேப் கொண்ட இந்த பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்பட்டு வருது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு வகையான கருத்தடை அப்படின்றது இருக்குது. பொதுவாக பர்மனெண்ட்டான சொல்யூஷன், டெம்பரரி சொல்யூஷன். பர்மனெண்ட் அப்படின்றது சேஃபர் சைட், டெம்பரரி அப்படின்றது 6 மாதத்துக்கு ஒரு வர டாக்டர் வந்து அணுக வேண்டிய கட்டாயம் வந்து இருக்குது. மேலும் காப்பர்டி யூஸ் பண்ணுறவங்களுக்கு மினிஸ்ட்ரேஷன் இதை போல் உபாதைகள் எதுவும் ஏற்பட்டால் உடனே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அணுக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் போல் அறிகுறி ஏதாச்சும் தெரிஞ்சது அப்படின்னா டாக்டர் இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. மேலும் இதை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் குழந்தை இல்லாதவர்கள் இதை வந்து பயன்படுத்தக்கூடாது. ஒரு குழந்தை பெற்றவர்கள், மறு குழந்தைக்கு இடைவெளி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த சாதனத்தை பயன்படுத்திக்கலாம். மேலும் இதை வந்து எடுக்கும்போது பெயின் அதிகமாக எதனா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா செலுத்துறதை காட்டிலும் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக எளிது, வலியும் வந்து கம்மியானது தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முகம் சொல்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னா இப்போத்திய ஜென்ரேஷனில் எல்லார் கையிலையும் வந்து ஆண்ட்ராய்டு இருக்குது, அவங்களாவே தெரிஞ்சுப்பாங்க. இதை நம்மளே சொல்லிக் கொடுக்கறது நல்லது அப்படின்னு தோணுது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.